ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்டை பாஸாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இப்போ 12 பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை, அதாவது எவ்வளோ பேப்பர் மையங்கள் வச்சுருக்காங்க, அதாவது விடைத்தாள் திருத்த மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 83 தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 83 பேப்பர் மையங்கள் வச்சுருக்காங்க, பேப்பர் திருத்த மையங்கள், ஓகேங்களா, 12 ஆனால் அவங்களுக்கான முடிவு வந்து பார்த்திங்கன்னா 28 வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஜூன் 28 சொல்லியிருக்காங்க. சம்திங் அதுக்கு முன்னாடி கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? 10 பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் தொடங்கியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 9 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பேப்பர் கரெக்ஷனை வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜூன் 17 ஒரு முடிவானது வந்துடும் 10th மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் மார்க் வந்து அந்த ரிடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான 10 பார்த்திங்கன்னா 86 விடைத்தாள் திருத்த மையங்கள் வந்து அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க 10. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து 9 அதாவது ஜூன் 9 தொடங்கி ஜூன் 17 வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜூலையில் தான் வச்சுருக்காங்க 11th வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக +2 போகிறதுனால அவங்களுக்கான ரிசல்ட் டேட் வந்து ஜூலை 7 வரைக்கும் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? 12 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்த மையத்தில் வந்து கிட்டத்தட்ட 50,000 தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 50,000 ஆசிரியர்கள் வந்து பேப்பர் விடைத்தாள் திருத்த மையத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க பணியில். 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 10 பார்த்திங்கன்னா 60,000 டீச்சர்ஸ்கள் 60,000 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தத்தில் இருக்காங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 20 பேப்பருக்கு மேலே வந்து போவோம், ஓகேங்களா? அதில் வந்து கிட்டத்தட்ட உங்கள் பேப்பர்ஸ் வந்து ஒரு 10 வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து யாரையும் வந்து ஃபெயில் பண்ணணும் அந்த நோக்கத்தில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து மார்க்கானது வந்து போட்டுருவாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க, யாரும் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து அவரே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே வந்து சொல்லிட்டாரு, ஓகேங்களா? அதனால் வந்து யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுவானா பேனிக்காக வேணாம், எதுவும் இல்லாமல் கவலையோ இல்லாமல் கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100% ஹாப்பியோடு தான் வரும், ஓகேங்களா? அதனால் யாரும் பயத்தோடவும் ரொம்ப ஒரு இதுவோடும் இருக்காதிங்க, ஓகேங்களா? அது ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லீவை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும், 11th ஸ்டூடெண்ட்ஸ் போவீங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ் போவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போயிருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்கான ரிசல்ட் டேட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு தான் வந்து அவசர அவசரமாக வந்து திருத்திட்டு இருக்காங்க. இப்போ விடைத்தாள் திருத்த மையத்தில் 12th தான் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு அவங்களுக்கான ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து உயர்கல்விக்கு போகிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் வந்து நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. சம்திங் என்கிட்டயே வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, அது வந்து அவங்கவுங்க விருப்பம் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் காலேஜ் வந்து சிறந்த உங்கள் விருப்பம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே?